ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரன் பாகம் 43. ரொம்ப அருமையாக போயிட்டு கிடைச்சது. விபூதியோட மகிமை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வரப்போகிற நாட்களில் அருமையான கேட்க கேட்க திகட்டாத நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்த அந்த தெய்வத்தோட மகிமையினால் பக்தர்களோட வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சாயோட வழிகாட்டுதலோட அந்த ஆனந்தத்தை நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம வந்து உணர போகிறோம். அந்த இடத்துக்கு நேரடியாக செல்ல போகிறோம். குருங்கிறவர் எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்தோம், நம்பிக்கையோடு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் நிகழப்போகும் அதிசயங்கள் அற்புதங்களையும் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கதைகளை கேட்பதன் மூலமாக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போது வருகிற ஒரு சில நாட்கள் பதிவுகள் எல்லாமே, அதனால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. பாகம் 43 இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நாமத்தர்கள் வந்து தொடர்ந்து கேட்குறார். விபூதியோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி எல்லாமே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். விபூதினால் நமக்கு வந்து எப்பேற்பட்ட பாவம் செய்தவங்களாக இருந்தாலும் மோட்சம் கிடைக்கும். விபூதியை நம்ம இட்டு கொண்டோம் அப்படின்னா, அதாவது புதி. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கலாம். நாமத்தரகன் சித்தமுனிவரை பார்த்து வந்து கேட்குறாரு. ஐயா, ஸ்ரீ குருவின் மகிமைகளை உங்களால் கேட்டு உங்கள் மூலமாக குருவோட மகிமையெல்லாம் கேட்டு நான் ரொம்ப பரவசம் அடைந்தேன். மேலும் என்ன நடந்தது என்று கூறுங்கள், கேட்க ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன்னு தாழ்மையோடு ஒரு அடிப்பணிதலோடு அன்போட கருணையாக கேட்டுக்கொள்கிறார். சித்தமுனிவரும் ரொம்ப ஈடுபாடோடு சொல்கிறார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு ஆனந்தம், ஏன்னா இதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. நாமத்தார்களும் அதே போல் மிகவும் ஆவலோடு பக்தியோடு வந்து கேட்டுட்ருக்காரு. நாமத்தார்கள் வந்து சொல்கிறாரு சித்தமுனிவர். நாமத்தார்கா, குருவின் மகிமைகளை முழுமையாக என்னால் சொல்ல முடியாது, ஆனால் என்னால் முடிந்ததை கூறுகிறேன் கேள் அப்படின்னு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ குரு மனித உருவத்தில் இருந்தாலும் அவர் மும்மூர்த்திகளின் அவதாரம் என்று அவர் லீலைகள் மூலமாக தெரிந்து கொண்டு வெகு தூரத்திலிருந்து மக்கள் வர தொடங்கினார்கள். ஸ்ரீ குரு அவர்கள் மனித ரூபத்தில் இருந்தாலும் அவர் தத்தாத்திரேயரோட அவதாரம் அப்படின்னு, அதாவது மும்மூர்த்திகளோட அவதாரம் தெரிந்து கொண்ட மக்கள் எல்லாரும் அவரை நோக்கி படையெடுக்க தொடங்குறாங்க. மனித உருவில் குரு இருந்தாலும் அவர் வந்து தெய்வம், கடவுள், இறைவன். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு மும்மூர்த்திகளோட அவதாரம், மூன்று மூர்த்திகளையும் ஒன்று சேர்ந்து அவதாரமாக எடுத்த மும்மூர்த்திகள் அவர். அவரோட லீலைகள் மூலமாக, அவரோட நடத்திய லீலைகள் எல்லாம் தெரிந்துக்கிட்ட மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வெளி தூரத்தில் இருந்து வெகு தொலைவில் இருந்து எல்லாரும் வர தொடங்குறாங்க அவரை பார்ப்பதற்காக. அவரை சேவித்து பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளைகளையும், ஏழைகள் செல்வத்தையும், வியாதிகள் படைத்தவர்கள் ஆயோ ஆரோக்கியத்தையும், வியாதி உடையவங்கெல்லாம் முழு ஆரோக்கியத்தையும் வந்து பெற்றாங்க. அங்கே நடந்த ஒரு லீலையை சொல்கிறேன் கேள்னு, இப்படி மக்கள் எல்லாரும் வராங்க குருவோட மகிமையை தெரிந்து கொண்டு. அப்படி வந்தவங்களுக்கு என்னென்ன லீலைகள்லாம் நடந்தது, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, குருவை சேமிப்பதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் பெற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறான். அதில் ஒரு சில லீலைகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு கதையை தான் இப்போ சொல்ல போகிறாரு. மகீரம் என்ற பட்டினத்தில் கோபிநாதன் என்ற செல்வமிக்க பிராமணர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிறந்து இறந்து போனார்கள். மகீரம் என்ற கிராமத்தில் ஒரு பட்டினம், அந்த ஊர்லேருந்து ஒரு செல்வமிக்க பிராமணர் வந்து இருக்கார். அவங்களுக்கு வந்து எத்தனையோ குழந்தைகள்லாம் வந்து பிறக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் பிறந்தாலும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்து இறந்து போயிடுறாங்க இந்த குழந்தைகள். அப்பொழுது அந்த தம்பதிகள் என்ன பண்ணுறாங்க, நீண்ட ஆயுளுள்ள பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று தத்தாத்திரேயரை ஆராதனை செய்கிறார்கள். நீண்ட ஆயுளோட குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு தத்தாத்திரேயரை வந்து ஆராதனை செய்கிறாங்க. அதன் காரணமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அவனுக்கு தத்தாத்திரேயர் என்று பெயர் வைத்து அவனுடன் சந்தோஷமாக இருந்தார்கள். அவனுக்கு 5 வயது வந்தவுடன் உபநயனம் செய்தார்கள்.
அந்த பிராமண தம்பதிகள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள்லாம் பிறந்து இறந்து போனதுனால தத்தாத்திரேயத்தை வந்து ஆராதனை செய்து தவமாய் தவம் இருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறாங்க. அவர் ஆண் குழந்தையை தத்தாத்திரேயோட மகிமையினால் அவங்க ரொம்ப சந்தோஷமடைந்து, ஆகா நம்ம தத்தாத்திரேயரை கும்பிட்டது வீண் போகலை அப்படின்னு அவங்க சந்தோஷமாக அந்த குழந்தையை வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் 5 வயதாக இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து உபநயனமும் செய்து வைக்கிறாங்க. பிறகு அவனுக்கு 12வது வயதில் அது அந்த காலமாச்சு, அதனால வந்து 12 வயதுலேயே அவனுக்கு சாவித்ரி என்ற அழகான பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்கிறாங்க. சாவித்ரி என்ற பெண்ணோடு அந்த பையனுக்கு 12 வயதில் அந்த பையனும் சாவித்ரியும் நல்ல சந்தோஷமாக தன்னோட திருமண வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த தம்பதிகள் இருவரும் ஒரு ரதி மன்மதனை போல், ரதியும் மன்மதனும் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை, அவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக அந்த போய்கிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருந்த அந்த இல் வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக இருந்தது. எப்பொழுதும் பிரியாமல் ஒன்றாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் பிரியவே மாட்டாங்க, எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்பாங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் ரதி மன்மதனை போல் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட குடும்ப வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருந்தது. இந்த டைமில் விதிவசத்தால் அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பையன் 26 வயது இருக்கும்போது அவனுக்கு வந்து காச நோய் வந்து அவதிப்படுறான். 26 வயதுலேயே அவனுக்கு வந்து காச நோய் வந்துடுது, அதனால் அவதிப்படுறான். அவனுக்கு எத்தனையோ பேர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க நல்ல பணக்காரங்க, அந்த பிராமணர்கள் வந்து அந்த பட்டினத்தில் வசிக்கும் அந்த கோபிநந்தன் வந்து அவன் அந்த பையனோட அப்பா ரொம்ப செல்வந்தர், சாதாரணமாகவே இந்த பணக்கார வீட்டு பையன் இந்த பையன். அதனால் இவனுக்கு வந்து எல்லா மருத்துவமும் செய்து பார்க்குறாங்க. அப்படி செய்தாலும் அந்த வியாதி வந்து அந்த காச நோய் வந்து குணமாகல. 26 வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடான். நாளடைவில் அவனுக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியல. அவனோட மனைவி அவனுக்கு எல்லா பணி வீடுகளையும் செய்கிறாள். முன்னாடி அவன் மீது எவ்வளவு அன்போடு இருந்தாலும் சாவித்ரி அதே அளவு, அதை விட அதிகமாகவே அன்போடு இருக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தேவையான பணிவிடை அனைத்தும் செய்கிறான். தன்னோட ஆசை கணவனுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்காமல் என்ன பண்ணுறான், காச நோய் வந்தவங்க வந்து வெறுத்து ஒதுக்குவாங்க, இங்கே அந்த நோய் நமக்கும் வந்துருமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சாவித்ரிங்கிற பெண், மன்மதனும் பிரதியுமாக வாழ்ந்த அந்த தம்பதிகள் இப்போ வந்து அந்த பதிவிரதையாக இருந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு தேவையான சேவைகள் எல்லாத்தையும் செய்கிறான். முன்னை விட கண்ணும் கருத்துமாக அவனை வந்து பார்த்துக்கிறான். அவன் என்னதான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு வந்து வியாதி வந்து சரியாகலை. அதே டைமில் அவனால் சரியாக சாப்பிடக்கூட முடியல. தன்னோட கணவன் என்ன சாப்பிடுகிறானோ அதையே தான் சாவித்திரியும் சாப்பிட்றான். அவள் வந்து அந்த பெண் பாருங்கள், சாவித்ரி தன்னோட கணவன் நோயினால் பாதிக்கப்பட்டு சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கான். அப்படி அவன் சாப்பிட முடியாமல் இருக்கிற டைமில் அவனால் என்ன சாப்பிட முடியுமோ, அவன் எவ்வளவு சாப்பிடுகிறானோ அதே அளவு அதே சாப்பாடை தான் இவனும் சாப்பிட்றான். அந்த அளவுக்கு அன்போடு வந்து ஒரு பதிவிரதையாக இருந்து பார்த்துக்கிறான். நாளுக்கு நாள் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. கணவன் சாப்பிடாமல் இருந்ததினால் உடல் நலிந்து கொண்டே போயிற்று. அவளும் கணவன் போல் சாப்பிடாமல் இருந்ததினால் அவளோட உடலும் நலிந்து போயிற்று. இப்படி நாளுக்கு நாள் உடல் நோயால் பாதிக்கப்பட்ட அவனோட கணவனுக்கு ஒரு நாள் சாப்பிட முடியாமே வந்து போயிடுது. அந்த டைமில் இவளும் சாப்பிடாமே இருக்கான். தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்ததுனால அவனோட கணவன், அந்த சாவித்ரிங்கிற பெண்ணோட கணவன் உடல்நிலை ரொம்ப மோசமடைந்து உடல் மெலிந்து போகிறான். கூடவே சாவித்ரியும் சாப்பிடாமல் இருக்கா. சாவித்ரியோட உடலும் வந்து மோசமடையுது, அவளும் மெலிந்து போகிறாள். அந்த பிராமண தம்பதிகள் அந்த பையனோட அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க, ஊரார்கள் யாகங்கள், ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு யாகங்கள் ஹோமங்கள் பூஜைகள் என எல்லாத்தையும் செய்கிறாங்க. எல்லா பரிகாரத்தையும் செய்கிறாங்க. அந்த பரிகார பூஜைகள் எல்லாம் அந்த பிராமண தம்பதிகள் ஊர்க்காரங்களை எல்லாத்தையும் வர சொல்லி யாகங்கள் ஹோமங்கள் பூஜைகள் என்ன எல்லாம் என்னென்னமோ செய்து பார்க்குறாங்க. ஆனால் அவனோட வியாதி வந்து குணமடையில, வைத்தியம் செய்து பார்க்குறாங்க, பரிகாரம் செய்கிறாங்க, யாகங்கள் ஹோமங்கள் பூஜைகள் என எதை செய்தாலும் அவனோட வியாதி சரியாகலை. அப்பொழுது அவர்கள் தத்தாத்திரேயரிடம், சுவாமி உங்களை பூஜித்து உங்களை செவித்து பெற்ற இந்த குழந்தை அழிந்து கொண்டே போகிறான்,
உங்களை பூஜித்து தான் இந்த குழந்தை செல்வம் எனக்கு வந்து கிடைச்சிது. இந்த உங்களால் கிடைக்கப்பட்ட இந்த செல்வம் இப்போ அழிந்து கொண்டே போகிறது. இது உங்களுக்கு தெரியாதா? இது நியாயமா என்று அவர்கள் வந்து புலம்பி கேட்குறாங்க. நாங்கள் செய்த பூஜை எல்லாம் என்ன ஆயிற்று, வீணா போயிடுச்சா என்று மனமுருகி மன்றாடி கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கடவுள்கிட்ட அவங்க சாமி கும்பிட்றாங்க, பூஜைகள் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் அந்த பையன் கேட்டுட்ருக்கான். அந்த பையனுக்கு பேரும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தத்தாத்திரேயர் தான் இந்த பேரே வச்சுருக்காங்க, அவங்களோட மகன். அதனால தான் தத்தாத்திரேயர், அந்த பையனுக்கு வந்து தத்தாத்திரேயரை சாமி கும்பிட்டு பிறந்ததுனால அந்த பையனோட பெயரும் வந்து தத்தாத்திரேயர் தான். இதை கேட்டுக்கொண்டு அந்த மகன் வந்து சொல்கிறான், நீங்கள் என்னை பற்றி வேதனைப்படுவதனால் என்ன பயன், இதனால் என்ன பலன் வந்து வரப்போகுது? முன் ஜென்மத்தில் உங்களுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேனோ அதுவரையில் தான் நான் வாழ முடியும் என தன் தாய் கொடுத்த பாலின் கடனை கூட என்னால் தீர்க்க முடியவில்லை. உங்களுக்கு வேதனை தருவதற்காகத்தான் நான் பிறந்து இருக்கிறேன்னு அவங்களோட பையன், அந்த தத்தாத்திரேயருங்கிற அந்த பையன் வந்து அவங்க பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்கிறான், பெற்றோர்களுக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, நான் செய்த பாக்கியம் அவ்வளவுதான் என்று வேதனைப்பட்டு மனைவி தன்னோட மனைவிக்கிட்ட போய் சொல்கிறான். ததியும் முன்பதனுமாக வாழ்ந்த அந்த தம்பதிகள் அந்த சின்ன வயசில் வாழ வேண்டிய அந்த பெண்ணுக்கிட்ட சாவித்ரி கிட்ட போய் சொல்கிறான் மனைவியிடம், கண்மணியே எனக்காக வீணாய் நீ துன்பப்படுகிறாய், என் வாழ்வு முடியும் தருவாயில் இருக்கிறது. சாவித்ரி கிட்ட சொல்கிறான் அவனோட மனைவி கிட்ட, எனக்காக நீ வந்து துன்பப்பட்டுருக்க, என் வாழ்வு முடியும் தருவாயில் இருக்கிறது. முற்பிறவியில் நான் உனக்கு எதிரியாக இருந்திருப்பேன், அதனால தான் இந்த பிறவியில் உன்னை வந்து துன்பப்படுத்தியிருக்கேன், துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அவனோட மனைவி கிட்ட சொல்கிறான், போன ஜென்மத்தில் நான் உனக்கு வந்து எதிரியாக இருந்திருப்பேன் போல், அதனால தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு கணவனாக வந்து உனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துட்ருக்கேன், நீ என்னால் வந்து இவ்வளோ துன்பப்பட்டுருக்க. நான் இறந்த பிறகு நீ என் வீட்டிலேயே இருந்தால் என் பெற்றோர்கள் உன்னை தன் மகளாக எண்ணி காப்பாற்றுவார்கள், இங்கே இருப்பது விருப்பமில்லை என்றால் உன் பிறந்த வீட்டிற்கு நீ போகலாம். என்னை திருமணம் செய்ததினால் உன் வாழ்க்கை அழகு சௌபாக்கியம் எல்லாம் வீணாக போயிற்று என்று கூறினான். அவன் சொல்கிறான், நான் வந்து எதுக்கும் தருவாயில் இருக்கேன், அவன் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா அவனால் சாப்பிடவும் முடியல. அவன் சொல்கிறான், அந்த தத்தாத்திரிங்கிற அந்த பையன் சொல்கிறான் தன்னோட மனைவிக்கிட்ட சாவித்ரி கிட்ட, போன ஜென்மத்தில் நானும் நீயும் எதிரியாக இருந்திருப்போம் போல், அதனால தான் உன்னை வந்து ஜென்மத்தில் வந்து கஷ்டப்படுத்துகிறான், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன்னோட அழகு வயது இந்த இளமை எல்லாம் வீணாக போகுது, நான் இதற்கும் தருவாயில் இருக்கேன், ஒருவேளை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நீ இங்கேயே இரு, என்னோடய அம்மா அப்பா உன்னை வந்து தன்னோட மகளாக பார்த்துக்குவாங்க, உனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ உன்னோட வீட்டுக்கு போயிரு, உன்னோட அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு போயிரு அப்படின்னு வந்து சொல்கிறான். இதனால் உன்னோட அழகு சௌபாக்கியம் எல்லாம் வீணாக போயிட்டு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட சாவித்ரி, சுவாமி நீங்கள் என்னை விட்டு போவீர்களா, நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களா, அது எப்படி நடக்கும், உங்களை தவிர வேறு யார் எனக்கு கதி, நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு யார் கதி, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், கணவன் தான் பெண்ணிற்கு எல்லாம் ஆவார், அது உங்களுக்கு தெரியாதா, பெற்றோர் அல்ல, பெற்றோர்கள் எப்படி எனக்கு வந்து அடைக்கலம் வந்து கொடுக்க முடியும், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் வந்து கொடுக்கணும், நான் உங்ககிட்ட தான் வந்து வாழ்வேன், நீங்கள் எப்படி போகலான்னு சொல்லலாம், இப்படி நீங்கள் பேசக்கூடாது, உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், இதில் எந்தவித ஐயமும் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக போகிறது கிடையாது, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு ஆறுதல் சொல்கிறான். இதை கேட்ட அந்த வயோதிக பெற்றோர்கள் மிகவும் துன்பப்பட்டு அழுத்த, இதெல்லாம் சாவித்ரி தன்னோட பையன்கிட்ட தத்தாத்திரிங்கிற அந்த பையன்கிட்ட பேசுறதை கேட்ட அந்த பையனோட அம்மா அப்பா வந்து அழுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு தன்னோட மருமகள் வந்து இவ்வளோ பாசத்தோடு தன் மகன்கிட்ட வந்து இருக்கா, அவளும் வந்து இவ்வளோ துன்பப்பட்டுருக்காளே, இந்த சின்ன வயசில் இந்த இரண்டு பேரும் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களேனு அதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த பெற்றோர்களுக்கு தாங்கி கொள்ள முடியாத மன வேதனை, அதனால் அவங்க கதறி அழுகிறாங்க. அதை பார்த்த இந்த சாவித்திரியை வந்து சொல்கிறா, நீங்களே இப்படி அழுதால் நான் என்ன செய்வது, எங்களுக்கு ஆறுதல் கூற வேண்டியவர்கள் நீங்கள் தானே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்க சொல்கிறா, சாவித்ரி சொல்கிறா அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட,
நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும், நீங்களே இப்படி கதறி அழுதிங்கன்னா எங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட பிள்ளைக்கு உங்களோட பையனுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், அவர் வியாதியிலிருந்து குணமாகி நன்றாக வருவார், நாங்கள் பழைய மாதிரி சந்தோஷமாக இருப்போம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் தைரியமாக இருக்கணும், நீங்கள் பெரியவங்க, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து கொடுக்கணும், நீங்களே அழுதிங்கன்னா நாங்கள் எங்கே போவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவனோட கணவனையும் பார்த்துக்கிறான், அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தன்னோட மாமியார் மாமனாரையும் வந்து பார்த்துக்கிறான். இப்படி எல்லோருக்கும் ஆறுதல் சொல்கிறாள் சாவித்திரி. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், என்னோட உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவேன், உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, கந்தர்வ நகரத்தில் தத்தாத்திரேயர் நரசிம்ம சரஸ்வதி என்ற அவதாரத்தில் அங்கு இருந்து மகிமைகள் செய்து கொண்டிருக்கிறார். தத்தாத்திரேயர் வந்து என்ன பண்ணுறார், நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் ரூபத்தில் அங்கிருந்து மகிமைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு குருவாக அவதாரம் எடுத்திருக்கிறார் தத்தாத்திரேயர். அங்கு உங்கள் பையனை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும், மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்து கொண்டு இருக்கிறார் சுவாமிகள். உங்கள் பிள்ளையை அங்கு கொண்டு சென்று அவரிடம் ஆசி பெற்று இவனோட வியாதியை குணப்படுத்தி அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குறான் அவனோட அம்மா அப்பாவுக்கு. என் நம்பிக்கை வீண் போகாது, நான் இந்த வேண்டுகோளை மறுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து, அவங்க பெற்றோர்களோட அனுமதி வேணும்ல அவங்களோட பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதனால் எனக்கு வந்து அனுமதி கொடுங்க, அங்கே இருக்க நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் சாதாரணமானவர் கிடையாது, அவர் தத்தாத்திரேயரோட அவதாரம், அங்கே மக்கள் எல்லாம் போயிட்டு நிறைய பலன் பெற்று திரும்பி வராங்க, அவர் சேவிப்பதினால் அவரை பூஜை செய்வதனால் எல்லாரோட குறைகளும் வந்து நீங்கிட்டுருக்கான், நாங்கள் உங்கள் பையனை வந்து கூட்டிகிட்டு போகிறோம், அதுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னு கேட்குறா. எப்படியாவது உங்கள் பையனோட வியாதியை நான் சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதனால் என்னை நம்பி அனுப்பி வைங்க, நீங்கள் வயதில் வந்து பெரியவங்களாக இருக்கீங்க, உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போக முடியாது, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட நம்பி அனுப்பி வைங்க உங்கள் பையனுக்கு, நீங்கள் எவ்வளவோ பூஜைகள் செய்துட்டீங்க, எவ்வளோ பரிகாரம் செய்துட்டீங்க, எவ்வளோ யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் செய்து பார்த்துட்டீங்க, நிறைய அன்னதானம் கொடுத்து பார்த்துட்டீங்க, என்னென்னமோ செய்து பார்த்துட்டீங்க, ஆனால் எதுவுமே ஒத்து வரல, எதுவுமே உங்களுக்கு பலனும் கொடுக்கல, எவ்வளோ நீங்கள் மருத்துவர்களையும் சந்திச்சிட்டீங்க, ஆனால் கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தத்தாத்திரேயரோட அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் இருக்கும் அந்த கந்தர்வபுரத்திற்கு உங்கள் பையனை நான் பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு சுவாமிகிட்ட அருள் பெற்று வியாதியை குணமடைய செய்து வீட்டுக்கு கொண்டுட்டு வரேன், இது என்னோட பொறுப்பு அப்படின்னு அவர் கேட்டுக்கொள்கிறாள். அதற்கு அவங்களோட பெற்றோர்களும் எப்படியாவது தன்னோட பையனோட வியாதி சரியான போதுன்னு அவங்களோட மருமகளோட வார்த்தைகளை நம்பி அவங்கள வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய மித்தைகள் போட்டு ஒரு பல்லக்கையை வந்து சரி பண்ணுறாங்க, அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போனோம், ஏன்னா அவனால் நடக்க முடியாது, இந்த தத்தாத்திரேங்கிற பையன் வந்து சாப்பிடாமல் இருக்கான், உடல் மெலிந்து போயிட்டான், அதனால் அவனால் மற்றவங்க மாதிரி அவனால் வந்து பிரயாணம் வந்து பண்ண முடியாது, நடந்தோ இல்லை குதிரை வண்டியிலையோ மாட்டு வண்டியிலையோ அவனால் நார்மலாக வந்து ட்ராவல் பண்ண முடியாது, பயணம் செய்ய முடியாது, அதனால் அவனுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு பல்லக்கு, அவனுக்குன்னு ஒரு பல்லக்கை வந்து ரெடி பண்ணுறாங்க, அவனை அமர வைத்து தூக்கி கொண்டு செல்வதற்காக ஒரு பல்லக்கு, அதுவும் எப்படின்னா நிறைய மெத்தைகள்லாம் போட்டு அவனுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பல்லக்கில் அமர வைத்து வேலை ஆட்களையும் நிறைய பேரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க, கூட சாவித்திரிங்கிற அந்த பெண்ணையும் அவனோட கணவனை தூக்கி செல்வதற்காக வந்து ஒரு பல்லக்கையும் ரெடி பண்ணுறாங்க, கூட வந்து வேலை ஆட்கள் நிறைய பணத்தையும் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் தத்தாத்திரேயர்கிட்ட சாமி கும்பிட்றாங்க, தத்தாத்திரேயர்கிட்ட உட்காந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அனுப்பி வைக்கிறாங்க, கடவுளே உங்களை நம்பி தான் நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம், என்னோட மகனையும் மருமகளையும் உங்களை நம்பி தான் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களோட ஆசியும் மருளும் கிடைக்கிறோன்னு சாமி கும்பிட்டுட்டு அந்த பையனோட பெற்றோர்கள் தத்தாத்திரேயரை வணங்கி மருமகளையும் மகனையும் ஆசீர்வதித்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்பொழுது அந்த சாவித்திரி என்ன பண்ணுறா, வேலையாட்களையும் கை நிறைய பணமும் வைத்து கொண்டு மனதில் நிறைய வேதனைகள் இருந்தாலும் நம்பிக்கையோடு கிளம்பி போகிறான். தத்தாத்திரேயரோட அவதாரமான நரசிம்ம சரஸ்வதிகளோட ஆசிகள் அவரோட பார்வை பட்டாலே போதும் தன்னோட
கணவனோட இந்த கொடுமையான காச நோய் சரியாகிருங்கிற நம்பிக்கையோடு அவ கந்தர்வ புறத்தை நோக்கி பயணம் செய்கிறாள். அவளோட பயணம் எப்படி இருந்தது? அவள் குருவை சந்தித்தாளா? தன்னோட கணவனை மீட்டு கொண்டுட்டு வந்தாளா? அப்படிங்கிறத நாளைய பதிவில் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோட இன்றைய பதிவு வந்து முடிவுக்கு வருது. எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.